அப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது வந்து ஒரு ஜெனரலாக உள்ளது. இப்போ இது வந்து இப்போ உங்கள் லெவலில் வந்து இது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பெரியவங்களுக்கு நிறைய பெரியவங்களை பொறுத்தளவில் இந்த ஒரே ஒரு கான்செப்டில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயம்தான், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நிறைய பேர் அப்படி சால்வ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சிக்கினவங்களுக்கும் தாட்னா என்ன, திங்கிங்னான்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து விடுபட்டு அவங்க நார்மல் ஆகிடுறாங்க. இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன. இப்போ உதாரணமாக நாம் வந்து பரீட்சையில் இப்போ ஒரு பேப்பர்னா எழுதிட்டு ஒரு பேப்பரை விட்டுட்டோம், ஒரு பேப்பரில் பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அதை பற்றிய தாட் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம், நம்ம வந்து படிப்பில் கவனத்தை செலுத்துவோம், அந்த தத நினைக்கவே வேண்டாம்னு சொல்லி நினச்சாலும் அந்த தாட்டு மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்னாலும் அது கேட்குற மாதிரி தெரில, அது அதுவாக வருது. நீங்கள் படித்தாலும் உங்களை அதை கூட்டி இழுத்துட்டு போகுது. இந்த இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, இதை போட்டு இதில் மார்க் குறைஞ்சி போச்சுங்கன்னா மற்ற எல்லாமே குறைஞ்சிருமே, மற்றதை படித்து பரீட்சை எழுதியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அது என்ன திருப்பி திருப்பி அது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி நம்மளை மீறி தானாக அதுவாக ஏற்படுறதுக்கு பேர் தான் தாட்டு. ஒரு சிந்தனை வந்து உங்களை அறியாமல் அதுவாக ஏற்படுறதுக்கு பேர் தாட்டுன்னு சொல்கிறது. அப்போ திங்கிங்னா என்ன, நீங்கள் அந்த வந்த தாட்டு மேலே ஏறி நீங்களாக சவாரி பண்ணிட்டீங்கன்னா திங்கிங்காக மாறிடும். இப்போ நம்ம வந்து அந்த தாட்டு வருது, வந்த உடனே நீங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு படிப்பெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு, ஆமாம் நம்ம இதை எழுதி பிரயோஜனம் இல்லையே, இதில் எப்படி போயிட்டுதுன்னு சொல்லி நீங்களாக உட்காந்து திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால், அந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். இப்போ தாட்டு வந்து எந்த தாட்டாக இருந்தாலும் வந்துட்டு போயிடும், திங்கிங்காக மாறிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம். ஏன்னா நீ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வந்துடுது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறனால திங்கிங் வந்து சீக்கிரம் உங்களை விட்டு போகாது. தாட்டு போயிடும், திங்கிங் போகாது. இப்போ திங்கிங் என்ன ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் சுழலாக மாறிடும். இப்போ திங்கிங்காக மாற்றாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஏன்னா எல்லா திங்கிங்குமே கூட வரும்போது நமக்கு ஏற்படும் பொழுது நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திங்கிங்காக மாறிடுது, பிறகு அது வந்து தாட்டாக மாறுது, பழைய எப்படி நம்ம திங்கிங்காக மாற்றுறோம் அப்படி தான் நம்ம மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் எந்த திங்கிங் வந்தாலும் கூட நீங்கள் திங்கிங்காகவே மாற்றினாலுமே கூட அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தாட்டாகவே எடுத்துக்கிட்டு நீங்களாக அதை நீங்கள் டெவலப் பண்ணாமல் விட்டுட்டா போ, அதுவாக எத்தனை இடம் வேணாலும் வந்துட்டு போட்டு விட்டுருங்க, நீங்களாக அதை முயற்சி பண்ணாது, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வேண்டாம். ஆமாம் இதனால இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சொல்லி நீங்களாக நினைக்க வேண்டாம், நீங்களாக நினைக்கிற திங்கிங்கை விட்டுருங்க, அதுவாக வர்ற தாட்டு வந்துட்டு போட்டோம், இதில் விட்டுட்டோமோ விட்டுட்டோமேன்னு சொல்லி சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுவாக வர்ற தாட்டுக்கு பவர் இல்லாமல் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை வந்து டாமினேட் பண்ணாது, அப்போ அது வந்து வேற தேவையில்லாத எனர்ஜியை கொடுக்காது, அப்போ நீங்கள் வந்து அடுத்த பரிசை ஒழுங்காக நீங்கள் எழுதிடலாம். எக்ஸாம் நடக்கும்போது ஒரு பேப்பர் சரியாக எழுத முடியாமல் அடுத்த பேப்பருக்கு சரியாக படிக்க முடியவில்லை, இதை எப்படி சரி செய்வது? இப்போ நமக்கு வந்து நிறைய எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கிறோம். ஒரு எக்ஸாமினேஷனில் க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப டஃப் ஆயிடுது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அது சரியாக அட்டன் பண்ண முடியலை, அப்போ நமக்கு மனசு ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும்.
அப்போ அடுத்தாப்புல படிக்கிறதுக்கு ஒரு சோர்வு ஏற்படும், என்னடா படிச்சதெல்லாம் வரல, படிச்சு என்னதான் காண போறோம் நம்ம மாதிரி ஒரு சோர்வு நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இயற்கை தான். இப்ப இதுல வந்து என்ன பண்ணுனா நம்ம மனசு வந்து ஓகே ஆகும். இப்போ இதில் தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் கூட நான் வர்றதுனால ஐயா கூட இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி ஐயா கொஞ்சம் பேசியிருந்தாங்க. இப்போ அதே தான், அதே கான்செப்டை தான் இதில் நம்ம தெரிஞ்சிட வேண்டியது இருக்கு. என்ன திங்கிங்னா என்னங்கிறது வந்து ஒரு ஜெனரலா உள்ளது. இப்ப இது வந்து இப்போ உங்க லெவல்ல வந்து இது ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பெரியவங்களுக்கு நிறைய பெரியவங்களை பொறுத்த அளவில் இந்த ஒரே ஒரு கான்செப்டில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயம்தான், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நிறைய பேர் அப்படி சால்வ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சிக்கினவங்களுக்கும் தாட்னா என்ன, திங்கிங்னான்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து விடுபட்டு அவங்க நார்மல் ஆகிடுறாங்க. இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இப்போ உதாரணமாக நாம் வந்து பரீட்சையில் இப்போ ஒரு பேப்பர்னா எழுதிட்டு ஒரு ஒரு பேப்பரை விட்டுட்டோம், ஒரு பேப்பரில் பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ அதை பற்றிய தாட் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம், நம்ம வந்து படிப்பில் கவனத்தை செலுத்துவோம், அந்த அதை நினைக்கவே வேண்டாம்னு சொல்லி நினச்சாலும் அந்த தாட்டு மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்னாலும் அது கேட்குற மாதிரி தெரில, அது அதுவாக வருது. நீங்கள் படித்தாலும் உங்களை அதை கூட்டி இழுத்துட்டு போகுது. இந்த இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, இதை போட்டு இதில் மார்க் குறைஞ்சி போச்சுன்னா மற்ற எல்லாமே குறைஞ்சிருமே, மற்றதை படித்து பரீட்சை எழுதியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அது என்ன திருப்பி திருப்பி அது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி நம்மளை மீறி தானாக அதுவாக ஏற்படுறதுக்கு பேர் தான் தாட்டு. ஒரு சிந்தனை வந்து உங்களை அறியாமல் அதுவாக ஏற்படுறதுக்கு பேர் தாட்டுன்னு சொல்கிறது. அப்போ திங்கிங்னா என்ன, நீங்கள் அந்த வந்த தாட்டு மேலே ஏறி நீங்களாக சவாரி பண்ணிட்டீங்கன்னா திங்கிங்காக மாறிடும். இப்போ நம்ம வந்து அந்த தாட்டு வருது, வந்த உடனே நீங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு படிப்பெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஆமாம் நம்ம இதை எழுதி பிரயோஜனம் இல்லையே இதில் எப்படி போயிட்டுதுன்னு சொல்லி நீங்களாக உட்காந்து திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறிடும். இப்போ தாட்டு வந்து எந்த தாட்டாக இருந்தாலும் வந்துட்டு போயிடும், திங்கிங்காக மாறிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம். ஏன்னா நீ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வந்துடுது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறனால திங்கிங் வந்து சீக்கிரம் உங்களை விட்டு போகாது, தாட்டு போயிடும் திங்கிங் போகாது. இப்போ திங்கிங் என்ன ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் சுழலாக மாறிடும். இப்போ திங்கிங்காக மாற்றாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஏன்னா எல்லா திங்கிங்குமே கூட வரும்போது நமக்கு ஏற்படும் பொழுது நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திங்கிங்காக மாறிடுது, பிறகு அது வந்து தாட்டாக மாறுது, பழைய எப்படி நம்ம திங்கிங்காக மாற்றுறோம் அப்படி தான் நம்ம மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் எந்த திங்கிங் வந்தாலும் கூட நீங்கள் திங்கிங்காகவே மாற்றினாலுமே கூட
அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தாட்டாகவே எடுத்துக்கிட்டு நீங்களாக அதை நீங்கள் டெவலப் பண்ணாமல் விட்டுட்டா போதும். அதுவாக எத்தனை இடம் வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, நீங்களாக அதை முயற்சி பண்ணாது, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வேண்டாம். ஆமாம் இதனால இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சொல்லி நீங்களாக நினைக்க வேண்டாம். நீங்களாக நினைக்கிற திங்கிங்கை விட்டுருங்க, அதுவாக வர்ற தாட்டை வந்துட்டு போட்டோம். இதில் விட்டுட்டோமா விட்டுட்டோமா சொன்னால் சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுவாக வர்ற தாட்டுக்கு பவர் இல்லாமல் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை வந்து டாமினேட் பண்ணாது, அப்போ அது வந்து வேறு தேவையில்லாத எனர்ஜியை கொடுக்காது. அப்போ நீங்கள் வந்து அடுத்த பரிசை ஒழுங்காக நீங்கள் எழுதிடலாம். அகத்தை நிர்வாகம் செய்வது எப்படி? அகத்தை நிர்வாகம் செய்வது எப்படி? அகங்கிறது நம்முடைய மனசுல ஏற்படக்கூடிய தாட்டு, இந்த மாதிரி எமோஷன், இதெல்லாம் வந்து அகத்தை நிர்வாகம் பண்றது. இதை வந்து நீங்க என்ன பண்ணணுங்கிறது அகத்தை நிர்வாகம் பண்றது. இந்த கிராமப்புறங்கள்ல ஒரு கதை, ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பண்ணையார், அவருக்கு 100 வேலைக்காரங்க. ஒரு நாள் இந்த இந்த பண்ணையாருக்கு வந்து குளத்தில் குளிக்கிறதுக்கு ஆசை. உடனே ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு, நான் குளத்துக்குள்ள குளிக்கணும், இந்த குளம் நல்லா தெளிஞ்சு சுத்தமாக இருக்கா பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ ஒருத்தன் போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஐயா நிறையவர் குளித்து குளம்லாம் கலங்கி போய் இருக்கு, குளிக்கிறதுக்கு இப்போ சரியா இல்லை, எனக்கு தெளிஞ்ச பிறகு தான் குளிக்க முடியும் சொல்லி அந்த ஒருத்தன் வந்து சொல்கிறான். அப்போ இந்த பண்ணையார் வந்து சும்மா இல்லை, நிறைய வேலைக்காரர்களோட இருக்கிறார். உடனே இவர் உத்தரவு போட்டுறார், 100 வேலைக்காரன் நீங்கள் போய் குளத்தை போய் தெளிய வைங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இந்த 100 வேலைக்காரங்களும் குளத்தில் போய் எப்படி தெளிவிப்பாங்க? புதுசாக வேற யாரும் இறங்கி குளிக்காமல் இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு வேற யாரும் குளத்தில் இறங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சும்மா தான் இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் ஏதாவது சொக்கட்டான் விளையாடுவோம்னு சொல்லி அதில் அந்த கரையில் உட்காந்து ஒரு சொக்கட்டான் விளையாட்டு மாதிரி ஒரு தாய் அந்த சும்மா அந்த மாதிரி சீட்டு விளையாடுறனு வச்சுக்கலாம், ஒரு சீட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ போனவங்க திரும்பி வரலான்னு சொன்னால் பண்ணையார் வந்து என்ன இவங்க போனவங்க திரும்பி வரலையே, ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இவன் போய் பார்க்குறான், இங்கே எல்லாரும் பக்க கரையில் குளத்தங்கரையில் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவன் போய் பண்ணையார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறான், நீங்கள் எல்லாரையும் குளத்தை தெளிய வைக்க சொன்னீங்க, யாருமே தெளிய வைக்கலை, எல்லாருமே சீட்டு விளையாடிக்கிட்டு சும்மா ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க சொல்லி புகார் பண்றான். பண்ணையாருக்கு கோபம் வந்துருது, எப்படி அவங்க தெளிய வைக்காம கரையில் உட்காந்து சீட்டு விளையாடலாம், எல்லாரையும் குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை தெளிய வைக்க சொல்லுன்னு சொல்லி உத்தரவு போட்டு அனுப்பி விட்டுறாரு. இவனும் போய் என்ன சொல்லிடுறானா, எல்லாருமே குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை தெளிய வைக்கணுமா நின்று சொன்ன உடனே எல்லாருமே குளத்துக்குள்ள இறங்கிடுறாங்க. 100 பேரும் குளத்துக்குள்ள இறங்கினா என்ன ஆகும்? இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அகத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அகத்துக்குள்ளே இறங்குனீங்கன்னு சொன்னால் அந்த குளத்துக்குள்ளே இறங்கின கதை தான். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவாக சரியாயிரும். அதை வந்து நீங்கள் அகத்தை பொறுத்தவரை நம்ம சரி பண்ணுறதுன்னு ஒன்றுமே கிடையாது. நான் அகத்தில் வந்து நிறைய எமோஷன்ஸ் வரும், தாட் வரும், என்னெல்லாமோ வரும், அது அதுவாக வரும். அதுவாக வர்ற தாட்டு அதுவாக வர்ற எமோஷனுக்கு ஆயுள் எவ்வளோ நேரம், லைஃப் டியூரேஷன் எவ்வளோ நேரம்னு சொன்னால் ஒரு வினாடியில் 60ல் ஒரு பங்கு நேரம் தான். வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். மனசில் உள்ள எந்த இதுவுமே தங்கவே தங்காது. அதனால் நம்ம வந்து மனசை சரி பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது, எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் டிக்கெட்டு கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் போயிட்டு புறப்பட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அந்த ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்?
இந்த மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸு மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கு. நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து தண்ணியில் எழுதுறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போயிடுது, கொஞ்சம் அழித்து சரி பண்ணணுமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிட்டோம், அது கொஞ்சம் அழித்து பழையபடி எழுதுவோம்னு சொல்லி அழிக்கணுமா? நீங்கள் எழுத எழுத அது பாட்டு அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து அகத்தை பொறுத்த அளவில் அது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட்டாக புதுசாக தான் வந்துட்டுருக்கு, அது பழசு இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வந்து போயிட்டே இருக்க அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து எடுத்து அடுத்தாப்புல செயலுக்கு மாற்றிடுங்க. அகத்தை சரி பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு வந்து செயலை சரி பண்ணலாம், அகத்தை சரி பண்ண வேண்டியதில்லை. நீ என்னென்ன செயல்களை ஈடுபடுறீங்களோ அந்த செயலுக்கு உங்கள் மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகள், எமோஷன்கள், தாட்டுகள் இதை எடுத்து நீங்கள் செயலுக்கு பயன்படுத்திங்க. செயலை நீங்கள் சரி பண்ணலாம், ஒரு செயலை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா சரி பண்ணலாம். நீ அகத்தை சரி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. அதனால் அகத்தை வந்து அது இயற்கையானது, நேச்சுரலானதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போகும். சும்மா இருப்பதுன்னா என்னது? இது யாருக்கு தேவைப்படுது? இப்போ இது வந்து என்னன்னு சொன்னா, இப்போ இது சும்மா இருப்பதுன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல இதுகளில் வந்து இதுகளெல்லாம் சும்மா இருக்கணும், சும்மா இருன்னுட்டுலாம் சொல்லி நிறைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த அகத்தை பொறுத்தல நமக்கு வேலை இல்லைன்னுட்டு சொல்லி புரிஞ்சுக்கிடுறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறதுங்கிறது. நீங்கள் அதுக்காக நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலைகள்லாம் போய் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, சும்மா இருங்கிற பாலிசியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சும்மா உட்காந்தீங்கன்னா படிச்செல்லாம் பறிச்சு எழுத முடியாது, அது நீங்கள் செயல்படுத்தா தான் செய்ய முடியும். நீ அகத்தில் வரக்கூடியதில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா தான் பிரச்சனை ஆயிடும். அங்கே நீங்கள் பண்ணவே தேவையில்லை, ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிடும். உங்கள் மனசில் வந்து எத்தனையோ எமோஷன், தேவையான எமோஷன், தேவையில்லாத எமோஷன் என்னெல்லாமோ வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை சரி பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும், விட்டுட்டீங்கன்னா அது பாடு, ஏன்னா அங்கே இருக்காது. அது நீங்கள் வந்து என்னதையோ ஒன்று பண்ணுறேன்னு நினச்சி அதுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்துட்றாது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு மேலே அப்படி அசையாமல் இருக்குது, நீங்கள் மேலே ஒரு விரலை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த விரலை சுற்றி அப்படியே சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த அலையை வந்து நான் சமன்படுத்தி சரி பண்ணுறேன்னு சொல்லி அழிச்சிங்கன்னா என்னாகும் சொன்னால், நீங்கள் அழிக்க அழிக்க புதுசாக தான் அலை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவே செட்டில் ஆகிடும். இப்போ அதே மாதிரி நம்ம அகத்தை பொறுத்த அளவில் அதை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, எல்லா எமோஷன்ஸும் தானாகவே சரியாயிடும். நாம் எதையாவது பண்ணணும்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும். இப்போ நம்ம புறத்தில் நம்ம எத்தனையோ செயல்கள் இருக்குது, படிக்க வேண்டியிருக்கு, பரிசு எழுத வேண்டியிருக்கு, ஒரு வேலையில் இருக்க வேண்டியிருக்கு, வேலையில் எத்தனையோ வேலைகளை அணுக வேண்டியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் செயல்படணும், அங்கே நீங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் உங்களை சீரமைக்கிறதுக்கு சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே இல்லை. வேலையே இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சும்மா தான் இருக்கணும். அப்போ வந்து எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. வேலை இல்லாத இடத்துல தான் வேலை இல்லைன்னு தெரிஞ்சிட முடிய, வேலை இருக்கிற இடத்துல வேலை இல்லைன்னு தெரிஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வேலை இருக்குன்னு தெரிகிறது தான் அவசியம், வேலை இல்லாத இடத்துல வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டது தான் சும்மா இருக்கு. நான் ஆசைப்பட்டதை அடைய முடியுமா? இப்போ நமக்கு வந்து ஆசைப்படாதது தான் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆசை இல்லாதெல்லாம் கொண்டு தந்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு என்ன தேவை? தேவையில்லாதெல்லாம் கொண்டு தந்தோம்னா எந்த தேவையும் இல்லை. நம்ம ஆசைப்பட்டது வந்தால் தான் நமக்கு பிரயோஜனம் இருக்குது. அப்போ ஆசைப்பட்டது தான் நமக்கு தேவைப்படுது, ஆசைப்பட்டது தான் நம்ம அடையணும், ஆசைப்பட்டது தான் தேவைப்படும். அதை சொன்னால் நான் ஆசைப்பட்டேங்கிறனால உங்கள்கிட்ட கொண்டு வந்து எல்லாம் யாரும் ஒன்று தந்துட மாட்டாங்க, எனக்கு இது மேலெல்லாம் ஆசை இருக்குது நீ சொன்னதுனால உடனே எல்லோரும் கொண்டு தந்துட மாட்டாங்க. அப்போ நமக்கு தேவைக்கு நாம் தான் உழைக்கணும், ஒன்று நீங்கள் கேட்கணும் இல்லைனா நீங்கள் உழைச்சி நம்ம ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு படிப்பு தான் வேணும், நம்ம ஆசைப்பட்ட படிப்புன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணுங்க.
எது இருந்தாலுமே ஆசை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உழைச்சா தான், நீங்கள் அதை முயற்சி பண்ணால் தான், அதை டிமாண்ட் பண்ணால் தான் அது கிடைக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். முயற்சியினுடைய விளைவாக தான் கிடைக்கும். ஆசைப்பட்ட உடனே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ சிலவங்க அப்படி கூட சில கான்செப்ட்கள்லாம் இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை அறியாமலே அது உங்களுக்கு சேர்ந்துடும், நீங்கள் விரும்பினா போதும் உங்களை அறியாமலே அது வந்து நிறைவேறிடுங்கிற மாதிரிலாம் சில கான்செப்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து நம்மளை வந்து டிசீவ் பண்ணி நம்மளை சீட் பண்ணிடும். அதனால் அந்த கான்செப்டை நம்ப வேண்டாம். நம்ம உழைப்பை தான் நம்பணும். படித்ததை ஞாபகம் வைத்துக் கொள்வது, பரீட்சை எழுதும்போது பயத்தில் எல்லாம் மறந்து விடுகிறது, எப்படி படிப்பது? நீ எல்லாத்தையுமே இப்போ வந்து நினைச்சுன்னா இப்போ உங்களுக்குமே வந்து தாட்டுக்கும் திங்கிங்குள்ள தேவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பய வந்து பரீட்சை நேரத்தில் பயம் வருதுன்னு சொன்னாலே தாட்டுக்கும் திங்கிங்குள்ள அவசியம் அங்கே ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். தாட்டை தாட்டாவே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த தாட்டோட சேர்ந்து பயமும் சேர்ந்தே போயிடும். அதனால் அது ஒன்றும் மேட்டர் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் பயத்தை சரி பண்ணணும்னு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், தாட்டை சரி பண்ணணுங்கிற முயற்சி பண்ண வேண்டாம். அது எல்லாமே தானாகவே பிறந்த அகத்தில் ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எல்லாமே நாம் சரி பண்ண தேவையே இல்லை, அது அதுவாகவே சரியாயிரும். இப்போ நீங்கள் உங்கள் கவனம் என்னன்னு சொன்னால் உங்கள் இதில் தான் உங்களுக்கு இருக்கணும், உங்களுக்கு வந்து செயலில் தான் உங்களுக்கு இருக்கணும். எமோஷனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எந்த எமோஷன் வந்தாலும் சரி, பயமே வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, அது வந்ததெல்லாம் அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். உங்கள் கவனம் எதில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால், எந்த செயலில் இருக்கணுமோ அதில் இருந்துன்னு சொன்னால் அதுக்கு தேவையான எமோஷன் கூட உங்கள்கிட்ட இருந்து வந்துடும். இப்போ உதாரணமாக என்னுடைய லைஃப்பில் நான் வந்து இப்போ உங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் வந்து அதேமாக 9th அல்லது 10th படிச்சுட்டு இருந்த ஒரு டைமாக இருக்கும். அது எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருந்தது. வீட்டை சுற்றி ஒரு பெரிய தோட்டம், தோட்டத்தில் சும்மா ஒரு நாய் ஒன்று, ஒரு வாண்டரிங்காக ஒரு நாய் கிடக்கும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது நாயும் என் பின்னால வர ஆரம்பிச்சிட்டு, நான் அதை வராத போகணும்னு சொல்லி இது விரட்டி பார்த்தாலும் கேட்க மாட்டேன். அது எனக்கு முன்னால அது என்னை லீட் பண்ணிட்டு அது போகுது. சரி, அப்ப என்ன பண்ணானு தெரியாமல் நானும் போயிட்டு இருக்கேன். இது எதனால நான் அதை வந்து பயப்பட்டேன்னு சொல்லி சொன்னா, நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு மேல ரெண்டு தெருவை கடந்து போனோம். அந்த தெருவில் நிறைய தெரு நாய்கள் நிறைய உண்டு. அங்கே போனான்னா அந்த நாய்கள்லாம் அந்த நாயை ஏதாவது பிரச்சனை பண்ணிடும்னு சொல்லி பயந்து தான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்த்தானுங்கன்னா இது கேட்குற மாதிரி தெரியல. நான் பயந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த முதல் தெருவுக்கு போகும்போதே ஒரு 7-8 நாய்கள் ஓடி வந்து அந்த நாயை சூழ்ந்துக்கிட்டு, என்னை விட்டுட்டு நாயை சூழ்ந்துக்கிட்டு. இப்போ அந்த நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது ஒரே நாய், என்னையால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அதுக்கே தெரிஞ்சிட்டு, என்ன நான் தனியாக போயாச்சு, நாய் மட்டும் தனியாக இருக்குது, என் நாய்கள் எல்லா நாய்களும் நம்ம நாயை ரவுண்ட் பண்ணிட்டுது, எல்லாம் முரட்டு நாய்கள். இப்போ நம்ம நாய் வந்து தனியாக இருக்குது. இப்போ நம்முடைய நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தைரியமாக இருக்குமா, பயத்தோடு இருக்குமா? இப்போ நம்ம பயந்துன்னு பயம்தான் இருக்கும். அத்தனை நாய்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கடிச்சு கொதறோன்னு சொல்லி பயத்தில் தான் இருக்கும். இப்போ பயந்து பயத்தோடு இருந்துன்னா அந்த நாய் என்ன பண்ணும்? தப்பி ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணும். அது தப்பி ஓடிச்சுன்னு சொன்னால் என்னாதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும், எல்லாமே விழுந்து கடிச்சிடும். அப்போ தப்பி ஓடுனாலும் ஆபத்து, பயம் வருது. பயத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் தப்பி தான் ஓடணும். ஆனால் அந்த பயத்தை பயன்படுத்தி தப்பி ஓடணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை வரும். இப்போ இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மேல் படிப்புக்கு வெளியூருக்கு போய் படிக்கிறீங்க, ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு லீவுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு வரீங்க. அப்போ உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறீங்க.
இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருந்தாலும் எல்லாரையும் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு அன்பாக கேட்குற மாதிரி ஒரு ஒரு ஆர்வத்தோடையும் அன்போடையும் கேட்குற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். எல்லாருமே எல்லாரையும் சகஜமாக விசாரிப்போம். இப்போ இதே மாதிரி தான் அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கியாப்பா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு பயம் தான் ஏற்பட்டிருக்கேன்னா அந்த பயத்தை கையில் எடுக்கலை, பயத்தை கையில் எடுக்காமலேயே அது ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இப்போ அந்த நாய்களும் கடிக்கிறதுக்குன்னு சொந்த நாய்களும் என்னடா இது அன்பு ஒழுகு இப்படி என்னெல்லாமோ அன்பு ஒழுகுதான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணுதேன்னு சொல்லி அது வந்து ஸ்டன் ஆகி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணிட்டு கடிக்கவோ வேண்டாமான்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு இருக்கு. இது அப்படியே ரவுண்ட் பண்ணி என்னாச்சுன்னு சொன்னால் அந்த நாய்களுக்கு இடையில ஒரு கேப்பை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கேப் கிடைச்சது தான் அந்த கேப் வழியே ஒரே ஓட்டம் ஓடி தப்பி ஓடிச்சு. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸ் ஏதாவது வரலாம். அந்த இப்ப நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படலாம், ஒரு படிச்சதெல்லாம் நினைவில்லையேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வரலாம். இப்போ நீங்கள் வந்து அதுவும் நமக்கு தேவையில்லை, நீங்கள் அந்த தேவையில்லாத எமோஷன் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை மைண்ட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் அந்த எமோஷன் உங்களோட்டு போயிடும். அப்போ எது என்ன எமோஷன் தேவையோ அந்த எமோஷன் வந்துடும். பயம் வந்துட்டுதா நமக்கு இது நினைவில்லையே பயம் வந்துட்டுதான்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்களே என்ன பண்ணுவீங்க, இப்போ எப்படி நமக்கு எல்லாம் அந்த பயம் வருது இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது நம்ம நினைச்சு படிச்சதெல்லாம் மறந்து போயிருதுன்னு சொல்லி நாமளே வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மனசை ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் மனசை ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுவே அதை சரி பார்த்துக்கிடும். நீங்கள் மனசு இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து அதை குழப்பினீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் குழம்பிக்கிடும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுவே அதுக்கு தேவையான எனர்ஜிகளெல்லாம் அதுவே குழம்பிக்கிடும். ரெண்டாவது வந்து என்னன்னா படித்தது மறக்காமல் நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் இது எல்லாமே நம்ம ஹேபிட் தான். நம்ம வந்து சிலதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் சிலவங்களுக்கு ஒரு தடவை படித்தனால கூட மனசில் சிலவங்களுக்கு இருக்கும். நம்ம அதுக்காக எல்லாருக்குமே நான் ஒரு தடவை படித்து அப்படியே மனசில் வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அது ரொம்ப ரேராக யாருக்கோ ஒருத்தருக்கு தான் ஏற்படும். நம்ம அந்த இது அந்த அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் பர்சனாலிட்டியாக நம்மளை கற்பனை பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒரு ஆவரேஜ் பர்சனாகவே நம்ம எடுத்து நம்ம வந்து நம்ம எதை படிக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து முக்கியமான பாயிண்ட்டுகளை குறித்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது நம்ம மனசில் அப்படியே சீட்டிங் ஆகிடும். என் தாய் தந்தையர் இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை எவ்வாறு சமாதானம் செய்வது, அதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? இதே கேள்வியை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் கேட்டான். அப்போ நான் வந்து இதே மாதிரி தான் ஒரு அப்போ இதோட சின்ன ஸ்கூல் அது வந்து மொத்தமே 5வது வகுப்பு வரைக்கும் தான் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் உள்ள ஹெட்மாஸ்டர் வந்து எனக்கு வேண்டிய நண்பர். அப்போ அவர் வந்து என்னங்க என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் எதாவது நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லி கேட்டான்னு சொன்னால் அந்த பையனும் இதே மாதிரி தான் கேட்டான். ஒரு கேள்வி கேட்டான், எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில, நிம்மதியா இல்லை, இவங்க நான் என்ன பண்றது, அவங்க சண்டையை எப்படி நிறுத்துறது, எனக்கு மனசு அமைதி இல்லாம போயிட்டுதுன்னு சொல்லி கேட்டான். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த பையன்ட்ட நானும் ஒரு கேள்வி பதில் கேட்டேன். சரி, உங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, உனக்கு கஷ்டமா இருக்கு, நீ யார்ட்டையாவது சண்டை போட்டிருக்கியா? அப்போ அவன் என்ன சொன்னான்னு சொல்லி சொன்னால், ஆமாம் நானும் சொல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னை திட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும், நானும் சண்டை போட்டுருவேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன்,
உன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னையும் திட்டுறாங்க, கோபம் வருது. அவங்க திட்டின உடனே உன்னை அறியாமலே கோபம் வந்துடுதா, அல்லது திட்டின உடனே நீ வந்து கோபத்தை ஏற்படுத்தணும்னு கோபத்தை ஏற்படுத்தினியா? இல்லை, அவன் திட்டின உடனே என்ன அறியாமலே கோபம் வந்துட்டுது. சரி, கோபம் உன்னை அறியாமலே வந்துட்டுது. நீ அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ சண்டை போடுறா, சண்டை போட்டது நீனா சண்டை போட்டியா, அல்லது உன்னை அறியாமலே சண்டை போட்டியா? அப்போ அந்த பையன் சொன்னான், கோபம் என்னை அறியாமலே தான் வந்தது, ஆனால் சண்டை போட்டது நானாக தான் சண்டை போட்டேன். இவனை ஏசுனவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நானாக முடிவு பண்ணி சண்டை போட்டேன். அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கோபமும் கோபத்தினுடைய செயலுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. கோபம் நம்மளை கேட்காமல வரும், ஆனால் சண்டை போடுறது நாம தான் சண்டை போடுவோம். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், கோபத்தினுடைய தன்மை. இப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், சண்டை போடுறது நம்ம கையில் இருக்கிறனால அதில் நம்ம வந்து ஒரு நிதானத்தை கடைபிடித்தோம்னு சொன்னால் சண்டை இல்லாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் கோபம் வந்து நம்மளை கேட்காம வருது, வந்த கோபம் தானாகவே போயிடும், அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த அளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், பெற்றோர்களை வந்து நாம் திருத்த முடியுமா, நாம எப்படி நடந்துக்கிட்டது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க சண்டை போடுறாங்க, அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு உள்ள ஒரு உரிமையை பொறுத்த அளவில் அவங்க வந்து மனம் விட்டு அவங்க வந்து அவங்களுடையதை வந்து சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயாகவே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது சண்டையாக ஆயிருந்தது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தது வர்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சண்டை வராமல் இருந்தால் தான் அது வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கும். சண்டை வர்றதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம், அதனால் எல்லார் வீடுகளிலையுமே இது நடக்கும். அதனால் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இஷ்யூ எடுக்கிற மேட்டரில் அது சிலதுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக கொஞ்சம் வித்தியாசமான சண்டையாக இருந்தான்னு சொன்னால் அது நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். மற்றபடி பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு உரிமையுள்ள இடங்களில் அவங்க உரிமையில் சண்டை போட்டுக்கிடுறாங்க, உரிமை இல்லாத இடத்துல சண்டை போட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிடுறாங்க. உங்கள் அப்பா வந்து பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடுறாரா, உங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறாங்களான்னா சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்க உரிமை கிடையாது. அவங்க சரி, அவங்க அவங்க வேலையை பார்க்காங்க, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில, தாய் தகப்பனுக்கு இடையில வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு உரிமையில் அவங்க வந்து சில கருத்துக்களை சொல்லும் பொழுது, சில பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். இப்போ இதில் நம்மளை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால், இப்போ இதையுமே ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடணும் அவ்வளோதான். சரி, அது அவங்க அப்படி தான், அது அவங்களுடைய இயல்பு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். இல்லைன்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னு சொன்னால் சண்டையை நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். சண்டை போடுறவங்க பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சண்டையை நிறுத்திடுவாங்க. அதனால் சண்டை போடுறவங்கள பார்த்து சிரிங்க, சண்டையை நிறுத்திடுவாங்க. ஆமாம். இப்போ என்ன யாராவது கேள்வி இருக்கா, யாராவது கேட்கணுமா? கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்கள் அனைத்தும் தெரியும், ஆனால் பதற்றத்தில் தவறாக எழுதுவதும் உண்டு. இதை எப்படி எதிர்கொள்வது? இது நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டினை ரெண்டு தடவை படிங்க. இப்போ நான் படிக்கும் பொழுது, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கூட ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பேரே நாங்கள் முந்திரி கொட்டைன்னு வச்சுருப்போம். என்னன்னு சொல்லி சொன்னால், கிளாஸில் வந்து கணக்கு ஆசிரியர் வந்து கணக்கு போடுவார்,
கணக்கு போடுறதுக்கு முன்னால என் கணக்கு பதில் எழுதிட்டு கொண்டு போயிடுவோம். நிறைய தடவை நாங்க என்ன சொன்னா அவன் அளவுக்கு ஸ்பீட்ல நாங்க நிதானமா தான் போடுவோம், அவன் ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டு போவான். ஆனா தப்பா இருக்கும், அவசரமா போய் உண்மையில பிரில்லியன்ட் தான் இப்ப ஒன்னும் ரொம்ப டல் கட்டு கிடையாது, நல்ல பிரில்லியன்ட் தான். அவசரத்துல என்ன பண்ணினான்னு சொன்னா தப்பா எழுதி கொண்டு விடுவான். அவர் வாத்தியார் பார்த்துட்டு திட்டுவாரு. அவன் என்னன்னு சொன்னா அவன் நோட்டை எடுத்துட்டு அவன் இடத்து சீட்டுக்கு வருவான். இவர் திட்டுறதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டான், வாத்தியார் இப்படி திட்டு வர்றாங்கெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டான். இவன் திருவன் இடத்துக்கு போறதுக்குள்ளே அதை சரி பண்ணிக்கிட்டு பழையபடி வாத்தியார்ட்ட போவான். அவன் வரும்போதே அவர் கையை ஓங்கி ரெடியா அனுப்பார், அட்டி கொடுக்கறக்கா. இவன் அதை கூட மைண்ட் பண்ண மாட்டான், அவன் நோட்டை தான் வந்து நீட்டுவான். உண்மையில பழைய ரெண்டாவது இடம் தப்பா தான் போட்டிருப்பான். நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா போடுவோம், ஆனா போட்டா கரெக்டா போட்டுருவோம். இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அவசரம், கொஞ்சம் அவசரத்துல இந்த மாதிரி மிஸ்டேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து க்வெஸ்சன் பேப்பரை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஏன்னா எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து தப்பா எழுதுனீங்கன்னு சொன்னா அவசரத்துலதான் எழுதியிருப்பீங்க. அப்போ கொஞ்சம் நிதானத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நீங்கள் இன்னொரு இடம் ஒரு கேள்வி இன்னொரு இடம் திருப்பி படிச்சிங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் சில கேள்விகள் வந்து சிமிலராக இருக்கும். ஒரு கேள்விக்கு போல இன்னொரு கேள்வின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தப்பான ஆன்சரை புரிய எழுத வேண்டி இருக்கும். அதனால ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் படிச்சுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறனால. சிலவங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க வந்து அந்த கேள்வி ரெண்டு இடம் படிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். என் வயது 16, என் பெற்றோர் எது சொன்னாலும் எனக்கு கோபம் வருகிறது, இதை எப்படி சரி செய்வது? கோபத்தை சரி செய்யணுமா பெற்றோரை சரி செய்யணுமா? அதாவது இது என்னன்னு சொல்லி சொன்னா, கோபங்கிறது நமக்கு ஒரு ஒவ்வொருத்தரொரு சில நேரங்கள் என்னன்னா வயசு மாறும் பொழுது ஒரு ஏஜில் வந்து சில இதுகளெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நிதானம் கிடைக்கிறாதபடி ஒரு இந்த டீன் ஏஜஸில் அந்த மாதிரிலாம் சில இதுகளெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. இப்போ இதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டாவது நம்முடைய பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டியோடு அவங்க எதை ஒன்று செய்யணும்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த அதாரிட்டி நமக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அதுவரைக்கும் நமக்கு வந்து அவங்க தான் எல்லாம் சொல்லி சொல்லி தான் செஞ்சுருப்போம். ஒரு ஏஜுக்கு வந்த பிறகு அவங்களுடைய அதாரிட்டியை வந்து நமக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். ஒரு நாமளாக தான் செய்யணும், நம்மளை யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்மளை யாருமே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அதனால் இது வந்து ஒரு இயற்கையானது தான். இப்போ நமக்கு வந்து இந்த கோபம்னா என்னங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கோபங்கிறது வந்து வேற உங்களுக்குள்ளே கேள்வி கேட்குறீங்களா? நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் எழும்பி கேளுங்க, உங்களுக்குள்ளே கேட்காதுங்க. இப்போ நான் உதாரணமாக வந்து நாம் எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு எங்கேயோ போகிறோம், போயிட்டு நாம் வந்து ஒரு நல்ல ஒரு கண்ணாடி ஜாடி ஒன்று வாங்கிட்டு வரோம், அதை நம்ம மேஜையில் வச்சுருக்குறோம். இப்போ அதை வந்து உங்கள் பிரதரோ சிஸ்டரோ வந்து இழுத்து போட்டு உடைச்சிட்றாங்க, உடனே நமக்கு பார்த்தோம்னா கோபம் வந்துடுது, உடனே நம்ம பலாருமே அரைஞ்சிடறோம். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி நாம் இதே மாதிரி தான் இதே மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடி வச்சுருக்குறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு நம்முடைய ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க யாரோ சின்ன பிள்ளைகளோடு வராங்க, அந்த சின்ன பிள்ளை ஒன்று இப்படி இழுத்து போட்டு உடைச்சிருது, இப்போ நமக்கு கோபம் வந்துடுது. இப்போ நம்ம பிரதரையோ சிஸ்டரையோ அடித்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ் பிள்ளையை நம்ம அடிப்போமா? அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், கோபங்கிறது நம்மளை வந்து எல்லா கோபமும் அப்படியே செயலாக மாறாது.
நமக்கு வந்து ஒரு உரிமை இருக்க இடத்துல தான் உடனே செயலாக மாறிடும். இப்போ நம்ம வந்து நம்ம உரிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரதரோ சிஸ்டரோ அல்லது அப்பாவோ அம்மாவோ இந்த கோபத்தை உடனே நம்ம அப்படியே வெளியே காட்டிடுறோம். இப்போ நமக்கு வேண்டியவங்க யாராவது வந்தாங்கன்னு சொன்னால், மற்றவங்க வந்துன்னு சொன்னால் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறவங்களோட நம்ம வந்து கோபம் வருது, ஆனால் உடனே நம்ம அதை காட்ட மாட்டோம். அப்போ எல்லாமே வந்து எமோஷன் வந்து நம்மளை அறியாமலே வந்தோம், ஆனால் செயலுங்கிறது நம்மளை கேட்டுக்கிட்டு தான் வரும். அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நிதானம். இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் பேரண்ட்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு உரிமை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அந்த உரிமையில் நீங்கள் அந்த கோபத்தை காட்டிடுறீங்க, நீங்கள் வந்து கோபத்தை வெளியே கூட காட்டிடுறீங்க, கோபப்பட்டுறீங்க. இப்போ இதில் வந்து இது வந்து உங்களுடைய அந்த காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஏஜினுடைய டெவலப்மெண்ட் காரணமாக உங்களுக்கே தெரியும், உங்கள் அப்பா அம்மாவை கூட உங்களுக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி கூட சில நேரம் சில இதுகளில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி ஆயிரும், அல்லது வந்து இதோட அவங்க சொல்கிறதுல தவறு கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் சொல்கிற கூட உண்மையிலே சரியாக கூட இருக்கலாம், அவங்க மேலே தப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிடுவீங்க. இப்போ வந்து ஒரு ஏஜ் வந்த பிறகு அந்த மாதிரி வந்துடும். ஆனால் இதில் என்ன என்ன புரிஞ்சுக்கிட வேண்டிய என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், கோபங்கிறது நம்மளை அறியாமல் வர்றது, கோபம் நம்ம அறியாமல் வர்றது, கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது நாமளாக பண்ணுறது தான். அப்போ எக்ஸ்ப்ரெஷன் வேறு, கோபங்கிறது வேறு. கோபம் ஏற்படுறதுங்கிறது நம்ம அறியாமலே ஏற்படும். இப்போ நம்ம வந்து இந்த குழந்தை அந்த கண்ணாடி ஜாடியை கீழே இழுத்து போட்டாதுன்னு சொன்னால், நம்ம பிரதர் சிஸ்டர் இழுத்து போட்டாலும் கோபம் வரத்தான் செய்யும். வேறு யாராவது நம்ம ரிலேட்டிவ் பொண்ணோ ரிலேட்டிவ் பையனோ இழுத்து போட்டாலும் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் என்னன்னு சொன்னால், நம்ம உரிமையாக இருந்தோம் சொன்னால் நம்ம உடனே அடிச்சிடுவோம், கை நீட்டி அடிச்சிடுவோம். வேறு யாராவது இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவாக வேறு இருந்து சொல்லி சொன்னால் கோபம் வரும், ஆனால் அதை நம்ம செயல்படுத்த மாட்டோம். அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கோபத்துக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது. அதில் தான் வந்து நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும். அந்த கேப்பில் வந்து நம்ம நிதானத்தை நம்ம கையாளலாம். ஆனால் இது வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஏஜை பொறுத்த அளவில், இப்போ நீங்கள் வந்து 16 வயசுன்னு சொல்கிறீங்க, அந்த இந்த டைமில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு நம்முடைய பாடி சேஞ்சஸ்ஸு, மனதினுடைய சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். அதனால் இதிலெல்லாம் வர்றது நார்மல் தான். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், கோபப்படுறதை நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம், அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. செயல்படுத்துறதுல ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. நம்ம எதை கோபத்தை வெளிப்படுத்தணுமா வேண்டாமாங்கிறத ஒரு நிதானத்தை கடைபிடிங்க. இப்போ இது வந்து நீங்கள் கோபத்தை நீங்கள் காட்டாமல் இருக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற அர்த்தம் இல்லை. கண்ட்ரோல் பண்ணுறது வேறு, அதை நம்ம வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. இப்போ உதாரணமாக, நாம் கொஞ்சம் ஒரு நண்பர்களோடு நம்ம அல்லது ஒரு ஒரு மேலதிகாரியோட ஒரு வேலையில் நம்ம இருக்கிறோம், ஒரு அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறோம். அப்போ நம்முடைய மேலதிகாரி வந்து ஏதோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுடுறாரு. அப்போ நமக்கு கோபம் வந்துடுது, அவர் உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன் சொல்லி நம்ம ஆவேசமாக கிளம்புறோம். இப்போ நம்ம அவற்றை நம்ம கோபத்தில் திட்டோம்னா என்ன ஆயிருந்துச்சுன்னா, நம்ம வேலை போயிடும். அதனால என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், கோபத்தில் கிளம்புனதுக்கு பிறகு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வேறு, கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. இப்போ நம்ம வந்து உங்களுடைய பிரதர் சிஸ்டருங்கிறத பொறுத்தளவில் கோபம் வருது, அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்திடுறீங்க. உங்கள் ரிலேட்டிவ் பிரதரை பொறுத்தளவில், என்ன ரிலேட்டிவ் பையனை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், கோபம் வருது, நீங்கள் அதை கையில் எடுக்காததுனால அது உடனே உங்களை விட்டு போயிடுது. நீ எடுக்கல, அதனால் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் தான் போயிடுது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மேலதிகாரியை பொறுத்தளவில், இது நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து கையில் எடுக்கிறீங்க. எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதை செயல்படுத்துறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் அடக்க வேண்டி வருது. அதனால் அடக்க வேண்டியதுங்கிறது எல்லாம் எப்போ ஏற்படுதுன்னா, நம்ம கையில் எடுத்தால் தான் அடக்க வேண்டியதே வரும். கையில் எடுக்காமல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அடக்க வேண்டியது கூட கிடையாது. அதனால் என்ன சொன்னால், ஒரு ஏஜை பொறுத்தளவில் கோபம் வர்றது, அந்த மன மாற்றங்கள், இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதெல்லாம், அந்த அந்த ஹார்மோன்ஸ் வந்து மாறுதல் அமை ஏற்படும் பொழுது இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும்.